வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், அரசு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசு ஊழியர்கள் போய் 2000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்க போகிறது நம்மளுக்கு தடை விதிக்க போகிறாங்க. அதாவது ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க, அந்த 2000 வந்து இப்போ நமக்கு தடை விதிக்க போகிறாங்க. அது எல்லாமே என்னன்றதை கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷன் அட்டை பற்றி பல தகவல் வேணும்னா கீழே கிளிக் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சரும். நெக்ஸ்ட் நீங்கள் சேர்க்கிற சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ பொறுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்கிறது எத்தனை பேரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,787,950 பேர் நம்மளுக்கு அரிசி குடும்ப அட்டை நம்மளுக்கு வச்சிருக்கோங்க. அந்த மாதிரி பட்சத்தில் எல்லாருக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 2000 ரூபா நம்மளுக்கு தரப்போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அதிமுக பிரமுகர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிமுக வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முழு ஊடகின் போது எல்லா மக்களும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளோட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்க? அவங்களுக்கு கொடுக்குற காசை வச்சு இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறதால அந்த காசை ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு பயன்படுத்தலாம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏன் வந்து அவங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க? அவங்க நம்மளுக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு முடிவு வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நம்மளுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறதா இருக்காங்க. இந்த 2000 ரூபா ஊக்கத்தொகையை வந்து நடுத்தர மக்களுக்கும் நம்மளுக்கு வேலை இழந்து தவிக்கிற மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள சொந்த தொழிலை செய்ய முடியாத மக்களுக்கு இந்த 2000 ரூபா நம்மளுக்கு உபயோகரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு மத்திய மாநில அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு மாதம் மாதம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு சம்பளம் வந்து ஏன் அந்த காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க. கன்ஃபார்மாக அதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. நம்ம இன்ன வரைக்கும் நம்மளுக்கு சொல்லாமல் இருக்கேன், நாளைக்கு தான் அந்த ரிசல்ட் சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் நடுத்தர குடும்பங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அடுத்தபடி நம்மளுக்கு கேஸ் டோக்கன் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு அதிகமான தொகை வாங்குறாங்களோ, அதாவது அரசு ஊழியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த டோக்கனை பார்த்து கன்ஃபார்மாக தர மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப ஒரு வழக்காக கொண்டு வர போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க, மறக்காமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க ரெக்கப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.